Hi guys, I'm Nage. Hi viewers, I'm Shan. Welcome to Film Club. Alright guys, இன்னைக்கு நம்ம வந்து மகான் ஆஃபீஷியல் டீசர் பார்க்க போறோம். டீசர். எஸ் நம்ம விக்ரம் சார் அண்ட் தென் த்ருவ் விக்ரம். எஸ் சிம்ஹா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க Amazon Prime-ல வருது. அண்ட் ஆக்சுவலாக டீசர் இப்போ வரணும்னு நினைக்கல. டீசர் நம்ம வந்து வி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ட்ரெய்லர் அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு. எஸ் பட் டீசர் விட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து லைக் ஒரு சின்ன கிளிப் மாதிரி மோஷன் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணப்போ அது உள்ள ஹைப்லாம் காமிச்சிருந்தாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே போஸ்டர்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ண மாதிரி பார்த்துருந்தேன். போஸ்டர்ஸும் நிறைய வந்திருந்தது. ஆல்ரைட் காந்தி மகான் அவர் இப்ப இருந்திருக்காரோ அதுக்கப்புறம் இல்ல இதுதான் இது த்ரூ விக்ரம் அப்ப வந்துட்டு அந்த அந்த பையனை காட்டுறது வந்து உண்மையிலே விக்ரம் தானா? ஐ திங்க் மேபி இது விக்ரம் இருக்கலாம், பிகாஸ் பேர் கூட அவங்க தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அப்படி மகானாக வாழ்றேன்னு சொல்லி ஆனால் வளர்ந்த பிறகு வந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டராக வளர்ந்து வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் அந்த பாத்தியர் மாதிரி இருந்தது கூட ஐ திங்க் மேபி இட்ஸ் பிகினிங்காக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால அதுக்கப்புறம் இ சேஞ்ச் இன்டூ இப்போ இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு டான் மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. நான் எப்படி சொல்கிறேன்னா மொதல் வந்து டோனா வந்துட்டு அதுக்கப்புறம் ஹி பிகம் லைக் அந்த மத்தியா இருக்கிற. எனக்கு அப்படி தோணல. எனக்கு எப்படி தோணுதுனாக்கா அதுதான் முதல்ல இருந்திருக்கும். அதாவது அவங்க அப்பா சொல்லி அவர் சின்ன பையனா இருக்கும்போது மானா வாழ்றேன்னு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒரு கட்டம் ஒரு வாத்தியாரா மேபி ஒரு வாத்தியார் கூட ஆயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆள் ஆகுனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நடந்ததுனால அவர் வந்து அந்த இந்த மாதிரி ஒரு பாதை எடுத்திருப்பாரோ அப்படின்றது நான் பார்த்துருக்கோம். எனக்கு அப்படி தோணுது. மேபி நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், இல்ல நான் சொல்றது கரெக்டா இருக்கலாம். வந்து பல விதமா இருக்கலாம். அண்ட் த்ரூவ் வந்துட்டு த்ரூவ் ஐ திங்க் ஹீ இஸ் த மெயின். இது வந்து விக்ரமோட அது அந்த கேரக்டர் அதிகமான லீட் கொடுக்குற மாதிரி இருக்குமோ எனக்கு தோணுது. மேபி குட் பாசிட்டிவ் கேரக்டரா இருக்கலாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா ஹி மெடிடேட் அண்ட் யூஸ் திஸ் அந்த சிங்கிங் போல் அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பிகினிங்ல இருந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து டெஃபினெட்லி ஒரு குட் அவராவோட இருக்கிற ஒரு ஆளாக இருக்கும். ஸோ த்ரூவ் வந்து டெஃபினெட்லி இதில் ஹீரோவாக தான் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு டீசர் வாசி ரொம்ப கணிக்க முடியல, ரொம்ப சஸ்பெண்டாக இருந்துச்சா. ஆக்சுவலி அதுதான் பரவாயில்ல, டெய்லருக்கு வெயிட் பண்ண நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்ல க. அண்டு அதாவது இவர் படம்னா கண்டிப்பாக சிம்மா இருப்பார். ஸோ அவர் இருக்கார், அவர் போஸ்டர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காட்டியிருப்பாங்கன்னு நினச்சேன், பட் அவ்வளோவா காட்டல. இன்ஃபேக்ட் த்ரூவ்க்கு இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கணும் கூட நினச்சேன்.
காட்டில் மேபி செகண்ட் டீசரை விட்டு அதில் ஃபுல்லாக த்ரூவ் படிக்க ஆரம்பிச்சாலும் நல்லாயிருக்கும். லெட் சி. ஆல்ரைட், ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட். அண்ட் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னே தீக்கு லட்சுமி ரெஸ்டாரண்ட், இட்ஸ் லொக்கேட்டட் இன் ஸ்ரீகம்பங்க தமணி குயின். நல்ல இந்தியன் சாப்பாடுங்க, நம்ம தொடர்ந்து அங்கே தான் போயிட்டு சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் லெட்ஸே ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி எதுவும் இருக்குனாக்கா, ஒரு இவெண்ட் நீங்கள் பண்ணால் கூட அவங்க வந்து கேத்தரிங் பண்ணுறாங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன், அட்ரஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். And I think that's it guys. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. With that being said, catch you guys next video. Bye guys. Bye guys.